இந்த கைதானே என் புள்ளைய அடிச்சது. மாணவனை பிரம்பால் கண்டித்த ஆசிரியர், ஆத்திரமடைந்த ஊர் மக்கள், பள்ளிக்குள் நடந்த ரியல் கட்டாக்ஸ்தி, வைரலாகும் அதிர்ச்சி வீடியோ, திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டிக்கு அடுத்துள்ளது பூவளம்பேடு கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் பாபு. இவரது மனைவி செவ்வந்தி. இந்த தம்பதிக்கு ஹரிகரன் என்ற ஒரு மகன் உள்ளார். 12 வயதான ஹரிகரன் குருபாராஜ கண்டிகையை பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6 வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த ஊரைச் சேர்ந்த மோகன் பாபு என்பவர் இந்த அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். ஆசிரியர் மோகன் பாபு இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களிடம் எப்போதும் கண்டிப்புடன் இருப்பார் என கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் கடந்த 7 தேதி மதியம் 2 மணி அளவில் ஆசிரியர் மோகன் பாபு ஹரிகரன் படிக்கும் 6 வகுப்பில் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வகுப்பறையில் மாணவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டே இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்த மோகன் பாபு பின்னால் திரும்பி பார்த்துள்ளார். அப்போது வகுப்பில் இருந்த மாணவன் ஹரிகரன் சக மாணவர்களுடன் குறும்புத்தனம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த ஆசிரியர் மோகன் பாபு அங்கெனடா எவடா என ஹரிகரனை கோபமாக அழைத்துள்ளார். இதனால் பதட்டமடைந்த ஹரிகரன் அச்சத்துடனே ஆசிரியருக்கு அருகில் வந்து நின்றுள்ளார். அந்த சமயம் கடும் கோபத்தில் இருந்த மோகன் பாபு, என்னடா கிளாஸ் கவனிக்க மாட்டியா, உனக்கெல்லாம் 2 போட்டாதான் புத்தி வரும் என தன் கையில் வைத்திருந்த பிரம்பால் மாணவர் ஹரிகரனை சரமாரியாக தாக்கி மேலும் இதனால் துடித்து போன மாணவர் வேண்டாம் சார் மன்னிச்சிடுங்க என கதறியுள்ளார். ஆனால் மாணவரின் இச்செயலை ஆசிரியர் மோகன் பாபு விடுவதாக இல்லை. அந்த பிரம்பால் கடுமையாக தாக்கியது மட்டுமில்லாமல் மாணவனை தன்னுடைய காலில் விழ சொல்லி ஆபாசமாக பேசியுள்ளார். இதனையடுத்து ஆசிரியர் பிரம்பால் அடித்ததால் மாணவன் ஹரிகரனுக்கு கை கால் உள்ளிட்ட பகுதிகளில் வீக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அந்த பள்ளி நிர்வாகம் மாணவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமலும் வீட்டிற்கு அனுப்பாமல் பள்ளியிலேயே வைத்திருக்கின்றனர். மேலும் மாணவனுக்கு வீக்கம் ஏற்பட்ட இடங்களில் ஐஸ் கட்டியால் 8 மணி வரை ஒத்திடம் கொடுத்து அதன் பிறகே வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர். அது மட்டுமின்றி இதுபற்றி வீட்டில் சொல்லக்கூடாது என மிரட்டியதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் அன்றிரவு வீட்டிற்கு சென்ற ஹரிகரன் ஆசிரியர் தன்னை தாக்கியதாக சொல்லவில்லை. ஆனால் அடுத்த நாள் காலை தன் மகனுக்கு உடலில் வீக்கம் உள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பெற்றோர். அதன் பிறகு ஹரிகரனிடம் இது குறித்து கேட்டபோது நடந்த விஷயத்தை கூறியுள்ளார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த ஹரிகரனின் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்களை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு படையெடுத்தனர். அந்த சமயம் மாணவனின் பெற்றோர் இது குறித்து தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்ததை அடுத்து தற்காலிக ஆசிரியர் மோகன் பாபுவை அழைத்து நடந்தவற்றை கேட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திடீரென ஆவேசமடைந்த உறவினர்கள் மோகன் பாபுவை சரமாரியாக தாக்கினர். மேலும் அங்கிருந்த சக ஆசிரியர்கள் மோகன் பாபுவை காப்பாற்ற முயற்சித்த போதும் அவரை செருப்பால் அடித்தும் சட்டையை கிழித்தும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஆசிரியர் மோகன் பாபுவை பாதுகாப்பாக மீட்டனர். இதற்கிடையில் இந்த மோதலில் சம்பவ இடத்தில் மயக்கம் அடைந்து கீழே சரிந்த ஹரிகரனின் தாயார் செவ்வந்தி தனியார் வாகனத்திலும், பொதுமக்களால் தாக்கப்பட்ட தற்காலிக ஆசிரியர் மோகன் பாபு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்டனர். ஆனால் அதோடு விடாமல் மாணவனை தாக்கிய ஆசிரியருக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு சம்பவ இடத்தில் குவிந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனையடுத்து ஆசிரியரை தாக்கியதற்காக மாணவனின் உறவினர்கள் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது மாணவனை தாக்கிய ஆசிரியரை பள்ளிக்குள் புகுந்து செருப்பால் அடித்த உறவினர்களின் வீடியோ பொதுமக்களிடம் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.